श्रीमान् वेंकटनाथार्य कवितार्किक केसरी वेदांताचार्य वर्यो मे सन्निधत्तां सदा सति यस्य वाक्कृति पर्यन्ता यतिराज सरस्वती तस्मै वेदांत गुरवे भूयो भूयो नमो नमः। विशुद्ध विज्ञान घन स्वरूपं विज्ञान विश्राणन बद्धदीक्षं दयानिधिं देहभृतां शरण्यं देवं हयग्रीवमहं प्रपद्ये। वंदे वृंदावनचरं वल्लवी जनवल्लभं जयन्ती संभवं धाम वैजयन्ती विभूषणं। कमनुடைய वैभवத்தை நாம இப்ப பார்த்துட்டு இருக்கோம். இதுல பூத்தன சாத்தனம் என்கிற தலைப்புல பேச்சியை வதம் பண்ணின விஷயத்தை நாம பார்த்தோம். அதுல ஒரு கண்ணனுடைய ஒரு பிரபாவத்தையும் ஸ்ரீமத் பாகவதத்திலையும் விஷ்ணு புராணத்திலையும் சொன்ன அம்மாவாக அம்மா என்கிற ரூபத்துல அவோ கள்ளத்தனத்தினால விஷத்தை விஷம் கலந்த பாலை கண்ணனுக்கு கொடுத்து கண்ணனை வதம் பண்ணணும்னு நினைச்சாலும் கூட அந்த கண்ணனுக்கு தன்னுடைய பால் இதை உபகாரமா சமர்ப்பிக்கிறான்ற முறையில பெருமாள் எடுத்துக்கிறாரா? அதுதான் சுவாரஸ்யமான ஒரு விஷயம். அந்த இடத்துல தயாசதகத்துல சாதிக்கிறார் औत्सुक्य पूर्वमुपहृत्य महापराधाने मातः प्रसादयितुमिच्छति मे मनस्त्वाम् आलिख्यतां निरवशेषमलब्धतृप्तिः साम्यस्य हो विषगिरीश धृता दये त्वम्। दयादेवी மிக உயர்ந்த ஸ்தானத்தில் இருக்கிறவள், திருவேங்கடமுடையானுடைய திரு கண்களில கொத்தனம் இருக்கிறவள்ளவள், அவ மாத்திருஸ்தானத்துல இருந்துருக்கா. அம்மாவை பார்க்கச்சே வெறும் கையோடையா போறது, எதனா ஒண்ணு எடுத்தும் போய் போகணும். ஊருக்கு போற அம்மாவை பார்க்கறதா இருந்தாலும் அம்மா அப்பாவை பார்க்கச்சே ஆச்சாரியாவை பார்க்கச்சே இவெல்லாம் சேவிக்க போகச்சே நம்ம வெறும் கையோட போகக்கூடாது. அவளுக்கு என்ன பிடிச்சதான வஸ்துவா இருக்குமோ அந்த வஸ்துவை நம்ம வாங்கிட்டு போய் கொடுத்து அவளை சந்தோஷப்படுத்தணும். அதுவும் வயசான காலத்துல இதெல்லாம் முக்கியமான ஒரு விஷயம். சரி, எனக்கும் ஆசையா இருக்கு அம்மா உன்னை சந்தோஷப்படுத்தணும், உனக்கு ஏதான உபகாரம் சமர்ப்பிக்கணும்னு எனக்கு ஆசையா இருக்குன்னு சுவாமி தேசிகன் நினைக்கிறேடா. யாருண்ட என்ன இருக்கோ அதுதான் கொண்டு கொடுக்க முடியும், இல்லாததையா கொண்டு கொடுக்க முடியும். ஆகையால தன்னிண்ட என்ன இருக்கோ இதுதான் உபகாரமா சமர்ப்பிக்கிறாரா. அப்படியே ஏற்கனவே சொல்லியிருக்கேன் நான், நாவல் பாக்கத்துல சுவாமி திருமாளிகைக்கு இங்க இளங்காடுல இருந்து அவருடைய சிஷ்யர் ஒருத்தர் இருப்பேன். நாவல் பாக்கத்துக்கு ஒரு மேற்க ஒரு 2-3 கிலோமீட்டர் தூரத்துல இருக்கு அந்த இளங்காடுன்ற ஒரு ஸ்ரீகிராமம். அந்த ஊருக்காரர் சுவாமியினுடைய சிஷ்யர். சுவாமியின் இடத்துல ரொம்ப ரொம்ப பக்தி அவருக்கு. அவர் பாவம் என்ன பண்ணுவாருனாக்கா, இந்த மணத்தக்காளிக்காக கொண்டு வந்து கொடுப்பேன். அது ஒவ்வொன்னா வாட்டில தானா காய்ச்சிருக்கும் கீழே வந்து கிராமத்துல. அது சில சில சீசன்கள்ல தான் அது காய்க்கும். அது ரொம்ப உடம்புக்கு நல்லது. அது வத்தலை இது பண்ணி அதை ஒலத்தி கூட சாப்பிடலாம், எல்லாம் பண்ணலாம். அவருக்கு என்ன கிடைக்கிறதோ அது. அவாத்து மாமி அங்க இலை இருக்கும், அந்த பேத்து இலை, இந்த மாதிரி இலை. அந்த இலைய தைச்சு பெருசு பெருசா இலைய தைச்சு அது ஒரு கோட்டைன்னு சொல்லுவா. ஒரு 100 இலை ஒரு கட்டு, அந்த கட்டை கொண்டு வந்து கொடுப்பா. பாவம் ஏன்னா அவள்கிட்ட என்ன இருக்கோ அதை கொண்டு வந்து கொடுக்கறது. சரி, நம்மள்கிட்ட என்ன இருக்குது நாம உபகாரமா கொண்டு சமர்ப்பிக்கிறதுக்கு தயாதேவிக்கு என்ன நாம பண்ண பாப்பெல்லாம் தான் இருந்துருக்கோம். ஔத்சுக்ய பூர்வம் உபஹிருத்ய மகாபராதானே மாதப் பிரசாதயிதுமிச்சதி மே மனஸ்த்வாம். இப்படி இந்த உபகாரத்தை சமர்ப்பிச்சு ஒன்ன சந்தோஷப்படுத்தணும்னு எனக்கு ஆசையா இருக்கு. சரி, இதுக்காக கொஞ்சம் லட்சப்படுறது உண்டு. சில சமயங்கள்ல ஏதோ பெரிய பெரிய உபகாரம், ஏதோ நிறைய பழங்கள்லாம் வாங்கி வந்து கொடுக்குறான், ஒரு நல்ல வசந்த வாழைப்பழம் மலை வாழைப்பழம் ரசாலி வாழைப்பழம் இந்த மாதிரிலாம் வாங்கி வந்து கொடுக்குறா. பெருமாளுக்கு சமைப்பிக்கிறா. இந்த ட்ரை ஃப்ரூட்ஸ் எல்லாம் கொண்டு போய் சமர்ப்பிக்கிறா. அது நடுவில் ரெண்டே ரெண்டு பூவும் பழத்தை கொண்டு போய் கொடுத்தோம்னாக்கா இல்லை நாட்டு சர்க்கரையை கொண்டு போய் கொடுத்தோம்னாக்கா அதுக்காக அந்த அர்த்தக்காவே என்ன பண்ணுவா, காஞ்சிபுரத்தில் தட்டு சமர்ப்பிச்சோம்னா சரி பெருமாளுக்கு வாசலில் தட்டு சமர்ப்பிக்கிச்சு ஒரு பாகம் அவள் எடுத்துப்பா, தட்டு தயாரை பண்ணுறவா எடுத்துப்பா ஒரு பாகம். அந்த தட்டில் வைக்கிற வஸ்துவை பார்ப்பா. அது பூவும் பழமா சாதாரணமாக இருந்ததுன்னாக்கா ரெண்டுமே நமக்கே கொடுத்துருவா. மீதியாக இருந்து நல்ல வஸ்துவாக இருந்ததுனாக்கா அவள் பாதி எடுத்துப்பா. அந்த மாதிரி இதை கொண்டு அப்போ நமக்கே ஒரு மாதிரி லட்சையாக இருக்கும், என்னடா இது நம்ம பெருமாளுக்கு நல்ல வஸ்துவா சமர்ப்பிக்கலையோ என்னமோ ஒன்று கொஞ்சம் மனசுல வெக்கம் பிடுங்கி தின்னோம். அந்த மாதிரி இந்த அபராதத்தை கொண்டு போய் பெருமாளுக்கு தாயாருக்கு தயாதேவிக்கு உபகாரமா சமர்ப்பிக்கிறோமேன்னு சொல்லச்சு நமக்கு வெக்கம் பிடுங்கி தின்றதுன்னா ஒரு வெக்கமும் இல்லையா. அது பார்த்து நம்மள்ட என்ன இருக்கோ அதை கொடுக்குறோம் அப்படின்ற மாதிரி உற்சாகமா எடுத்து போய் கொடுக்குறாராம். ஔத்சுக்ய பூர்வம் உபஹிருத்ய மகாபராதான் மாதா பிரசாதயிதும் இச்சதி மே மனஸ்வாம். இதை கொடுத்தா ரொம்ப சந்தோஷமா ஏத்துக்கிறாளாம் தயாதேவி. ஆலக்கியதான் நிரவசேஷம்னு ஒரு துளி கூட பாக்கி இல்லாத அந்த வஸ்துவை கொடுத்தோம்னா அதை உடனே உபயோகப்படுத்துறது. ஒவ்வொன்றிலும் ஒவ்வொரு விசேஷம். யாரானா புஸ்தகம் வாங்கி கொடுத்தாங்கனாக்கா அந்த புஸ்தகத்தை முழுசா நம்ம வாசிக்கிறது இருக்க அது ஒரு சந்தோஷம். கல்யாண பத்திரிக்கை கொடுத்தா கூட அந்த கல்யாண பத்திரிக்கையை பிரிச்சு பார்த்து அதை பார்த்து அந்த முகூர்த்தம் எல்லாம் நமக்கு எல்லாம் தெரியும். இந்த சத்திரத்துல நடக்கிறதுன்னு தெரியும், இந்த வேலைக்கு முகூர்த்தம் தெரிஞ்சா கூட அந்த பத்திரிக்கை கொடுத்தோடனே வாங்கி வாசிச்சு பார்த்தோம்னாக்கா அதை கொடுக்குறவளுக்கு ஒரு சந்தோஷம். அதே மாதிரி எதான வஸ்துக்கள் காத்தியமானது சாப்பிட்ற வஸ்துவை கொடுத்தாள்னாக்கா அதை நம்ம உபயோகப்படுத்தினாக்கா கொடுக்குறவளுக்கு ஒரு சந்தோஷம். அந்த மாதிரி ஒவ்வொன்றும் யாரானா வேஷ்டி வாங்கி கொடுத்தாள்னாக்கா வேஷ்டியோ புடவையோ வாங்கி கொடுத்தாள்னாக்கா அதை பீரோவில் எடுத்து வைக்காத அதை உடுத்திண்டு காண்பிச்சாக்கா வாங்கி கொடுக்குறவளுக்கு ஒரு சந்தோஷம். இப்படிலாம் ஒரு சந்தோஷம் இருக்கு. நம்ம எதிரியே நாம அபராதங்களை அந்த தாயாருக்கு தயாதேவிக்கு நாம சமர்ப்பிச்சோம்னா கூட அவளும் நம்ம எதிரியே அந்த வஸ்துக்களை மொத்தத்தையும் முழுசா துளி கூட தோஷம் இல்லாதபடி பண்ணிடுறா என்று சுவாமி தேசிகன் தயார் சதகத்துல சாதிக்கிற. அந்த மாதிரி பூத்தனையும் என்ன பண்ணா தாம் வந்து விஷத்தை எடுத்துட்டு போனாலும் கூட அதை கண்ணனுக்கு கொடுக்கணும்னு எடுத்தும் போனதுனால அது உபகாரமா எடுத்தும் போனதுனால அந்த விஷமாக இருந்தால் கூட அந்த தண்ணியத்தை அது போக்கியமா பெருமாள் அதை அமுது செய்து அவளுக்கு ஒரு விசேஷ பலனை கொடுத்து அவளுக்கு மோட்ச பரியந்தமான ஐஸ்வர்யத்தை கொடுத்துட்டு அதோட மாத்திரமில்ல அவள் ஒரு சரீரம் பிசாச்சமான சரீரம் பெரிய சரீரமா விழுந்தா கூட அந்த சரீரத்தை எரிக்கச்சே கமகமகமான்னு வாசனை வர மாதிரி வந்ததுன்னெல்லாம் சொல்லி நாம பார்த்தோம். நம்ம இப்படி பெருமாள் நமக்கு கள்ளமாக நாம நடந்து கொண்டாலும் கூட கையாகாத சக்கரத்தன் கருமாணிக்கமே என்றென்று இதுவும் நம்மாழ்வார் சாதிக்கிறது. நாம வழிபடும் முறையில பார்த்தோம்னாக்கா பெருமாளை தியானம் பண்ணச்சே ஆத்மார்த்தமாக தியானம் பண்ணாட்டா கூட பொய்யே கைமை சொல்லி மெய்யே பெற்றெழுந்தேன்னு சொல்லி சொல்ற நாம பண்றதா இருந்தா கூட நமக்கு பெருமாள் பண்ற அனுகிரகம் அது மெய்யாக தான் இருக்கும். இவளை கபடமாக பண்ணினா கூட அந்த பூத்தனைக்கு பெருமாள் பண்ணின அனுகிரகம் அது மெய்யாகவே இருந்தது என்பதை நாம இதுக்கு முன் உபன்யாசத்துல பார்த்தோம். இப்படி பூத்தனா சாதனம் பண்ணின உடனே அங்க இருக்கிறவாள் எல்லாருக்குமே ஒரு பெரிய விசாரம், பெரிய இது, என்னடா இந்த குழந்தைக்கு இவ்வளவு பெரிய ஆபத்து வந்துருச்சு, இது எதனா தோஷத்தினால இருக்குமா என்னன்னு தெரியலையே, இந்த தோஷத்தை போக்கடிக்கிறதுக்கு என்ன பண்றது என்று யோசனை பண்றாளாம். எல்லாருமா சேர்ந்து காப்பு கட்டுறதுன்னு சொல்லி சொல்றது. அந்த காப்பு கட்டினா நான் அப்புறம் பேசுறேன், உபன்யாசத்துல இருக்கேன் அப்புறம் பேசுறேன். கிரஹாதி தோஷான் அபஹந்து காமா கோப்துஸ்ததாம் கோபதயஸ்தசேஷமேதாஹாம் सुवर्णसूत्र प्रथिताभिरामं पंचायुधिमभरणं बबन्धुः। स्वामी देशिकन यादवाभिधेयत्तुल 9வது சர்க்கத்துல 9வது ஸ்லோகமாக சாதிக்கிறார். இது ग्रहादि दोषान् अपहन्तु कामा गोप्तुः सतां गोपतयः समेताः सुवर्णसूत्र प्रथिताभिरामां पंचायुधिमाभरणं बबन्धुः। இந்த குழந்தைகளுக்கெல்லாம் இடுப்புல அர்ணா கயிறு கட்டுவார். இந்த அர்ணா கயிறு கட்டுறதுன்றது இருக்கு, அது ஒரு ரக்ஷை. அது இது குழந்தைகளுக்கெல்லாம் அவசியம் கட்டி ஆகணும். அது இது கிரக தோஷங்களை போக்கடிக்கிறதுக்காக கோபர்கள் எல்லாம் சேர்ந்து இவர் தான் கோப்தாவாக இருந்துருக்கு, எல்லாரையும் ரட்சணம் பண்றவராக இருந்துருக்கு. கண்ணன் அவனுக்கு ஒரு ரட்சணம் பண்ணலாம். அதை எப்படி ரட்சணம் பண்ணான்றதுதான் இப்ப பார்க்கணும். கிரகாதி தோஷான் அபஹந்து காமாக, கிரகங்களுடைய தோஷங்கள் குழந்தை பிறக்கச்சையே இந்த பாலகிரகம் மாதலி கிரகம்னு சொல்லலாம். சிலதெல்லாம் இருந்துருக்கு, பாலாரிஷ்டம் அப்படின்னு எல்லாம் சொல்லுவா. இந்த குழந்தை பிறக்கச்சே சில தோஷங்கள்லாம் உண்டுமா. அந்த தோஷங்கள்லாம் அந்த குழந்தையா இருக்கச்சே ஒரு வருஷம் 2 வருஷம் வரைக்கும் அந்த தோஷங்கள் இருக்குமா. அந்த தோஷங்கள்லாம் போக்கடிக்கிறதுக்காக அந்த குழந்தைக்கு வந்து ரக்ஷை பண்றது, அதுக்காக ஒரு ரக்ஷை பண்ணுவார். சில சமயத்துல என்ன பண்ணுவார்னா, அந்த சின்ன குழந்தைகளா இருக்கும், அந்த குழந்தைக்கு பார்த்தோம்னாக்கா தோஷம் தாங்கிருக்கும் அந்த குழந்தைக்குன்னு சொல்லுவார். அது ஒரே வயிற்றால போயிட்டே இருக்கும், உடம்பு அப்படியே இழைச்சி போயிடும், இதுக்கு தோஷம் தாங்கிட்டுன்னு அதுக்காக போய் மந்திரிச்சுட்டு வருவான். அது உச்சியில பள்ளம் விழுந்துரும், இதெல்லாம் தோஷத்தினால வருது அப்படின்னு எல்லாம் சொல்லுவா. இது குழந்தை இந்த காலத்துல இல்லை, எல்லா காலத்துலயும் இந்த தோஷம்லாம் இருக்கும். இப்ப இந்த பேச்சு வேற வந்திருக்கா, இந்த பிசாசினால எதனா பெருசா தோஷம் வந்துடுத்துன்னா என்ன பண்றது இந்த குழந்தைக்குன்னு அவ எல்லாரும் பார்த்தாதான் அங்க கோபர்கள் கோபியர்கள் எல்லாருமா சேர்ந்து இந்த தோஷத்தை போக்கடிக்கிறதுக்காக இந்த எல்லாரையும் ரட்சிப்பவனாக இருந்திருக்கிற எம்பெருமானுக்கு சதாம் கோப்துஹு பரித்ராணாய சாதுனாம் விநாசாய துஷ்கிருதாம் தர்ம சம்ஸ்தாபனார்த்தாய சம்பவாமி யுகே யுகேன்னு சொல்லி சாது பரித்ராணத்துக்காகவே அவதாரம் பண்ற பெருமாள் கண்ணன் அவருக்கு போய் இவாள்லாம் ரட்சணம் பண்றாளாம். கோபதய சமேதாக அந்த ஊர்ல இருக்கிற கோபர்கள் எல்லாருமா சேர்ந்து கோப விருத்தர்கள்லாம் வந்து இந்த குழந்தைக்கு ரட்சணம் பண்ணணும்னு சொன்னா எப்படி ரட்சணம் பண்றதுன்னு சொல்லுவா. சுவர்ணசூத்ரகிரதிதாபிராமம் பஞ்சாயுதி ஆபரணம் பபந்துஹு. அந்த குழந்தைக்கு இடுப்புல ஒரு அருணா கயிறு கட்டினாலாம். அந்த அருணா கயிறு எப்படிப்பட்ட கயிறுனா சுவர்ண சூத்திரம். எப்பவுமே இந்த குழந்தைக்கு புண்ணியாவச்சனம் ஆயிடுச்சுனாக்கா இந்த குழந்தைக்கு இடுப்புல கயிறு இல்லாத இருக்கவே கூடாது. அந்த குழந்தை எப்பவுமே இருக்கணும், அந்த கயிறு இடுப்புல எப்பவுமே இருக்கணும். இந்த கட்டி சூத்திரம்னு சொல்லுவா. இது முதல்ல குழந்தைக்கு நூலால கட்டுச்சு, மஞ்சள் நூலால கட்டுவாளாம் அந்த கட்டி சூத்திரத்தை. அப்புறம்தான் கருப்பு கயிறு கட்டுறது எல்லாம் பண்ணுவோம், கருப்பால கட்டுறது. இந்த மஞ்சளால நூலால கட்டுறது இந்த குழந்தைக்கு மஞ்சள் நூலால கட்டணும்னு கட்டுறாளாம். இது மஞ்சள்னு சொன்னாலும் சரி, இல்ல தங்கத்தாலேயே அரணால் பண்ணி கட்டுற. இவர் என்ன கோபர், நந்தகோபர் என்ன சாதாரணமானவர், அவரிடத்துல இல்லாததான் அவர் அந்த குழந்தைக்கு அந்த சுவர்ண சூத்திரத்தால ஒரு இது கட்டுறாராம். இந்த தங்கத்தனுடைய சம்பந்தம் எப்பவும் சரீரத்துல இருக்கணும்ன்றது ஒரு சாஸ்திரம். அதுல வரைச்சே இது வந்து ஏதோ எல்லாரும் காதுக்கெல்லாம் போட்டுக்கிறது, ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரியா போட்டுக்கிறா. புருஷாளி காதுக்கு கடுக்கன் போட்டுக்கிறா, பெண்கள்லாம் தோடு போட்டுக்கிறா, ஆபரணங்கள்லாம் போட்டுக்கிறா, இதெல்லாம் இருந்துருக்கு. இந்த சுவர்ண சூத்திரம் தங்கம் நம்ம உடம்புல போட்டிருந்தோம்னா நம்ம உடம்புல சம்பந்தப்பட்டதுனாலே நமக்கு க்ஷேமம்னு சொல்லிருக்கு. அகையில வளையலாம் போட்டுக்கணும், கையில வந்து தங்க வளையலும் போட்டுக்கிறது ரொம்ப விசேஷம். அதே மாதிரி தங்கத்தானது எதானா ஒரு தங்க சம்பந்தம் இருக்கணும். இந்த காலத்துல பசங்கள்லாம் என்னமோ ஒரு விபரீத புத்தி ஏற்படுறது. எவ்வளவுதான் தங்கம் இருந்து எல்லாம் இருந்தா கூட இந்த பசங்கள்லாம் என்ன பண்றதுகள்னாக்கா வேற ஏதோ எத்தையோ மாட்டின்ட்டு நிக்கிறதுகளை தவிர இந்த தங்கத்தை போட்டுக்க மாட்டேன்றது. இதெல்லாம் போட்டுண்டாக்க அசுத்தம் இந்த வஸ்துக்கள்லாம். இது தங்கம் போட்டுட்டவனா சுத்தம் ஒண்ணு, சுத்தத்தோட மாத்திரம் இல்லை தங்கம் போட்டுக்கிறதுன்றதே ஒரு விசேஷம். நா குண்டலி நா மக்குட்டி நா ஸ்ரக்வின்னு அயோத்தியா காண்டத்துல சொல்ற அந்த தசரத சக்கரவர்த்தியினுடைய சாம்ராஜ்யத்துல இருக்கிற எல்லாருமே நான் குண்டலி குண்டலம் இல்லாதவர்கள் யாருமே இல்லையா, எல்லாரும் குண்டலம் திருந்து தரிச்சிருந்து எல்லாம் வந்து மக்குட்டத்தோட எல்லாம் இருந்தாருன்னு சொல்ற. அகையில சரீரத்துல அந்த தங்கத்தினுடைய சம்பந்தம் இருந்ததுனாலே பல தோஷங்களை போக்கடிக்கும் என்பது முக்கியமான ஒரு விஷயம். இது ரட்சார்த்தமாகவே இதை பண்ண வேண்டியது. இப்ப இவெல்லாம் என்ன பண்ணுவா, எத்தனையோ பரமைகாந்திகளாத்துல கூட இருக்கக்கூடிய வழக்கம்தான். இந்த குழந்தைக்கு அருணாக்கயிறு கட்டச்சு அந்த காப்புன்னு சொல்லிட்டு செப்பால சூரியன் சந்திரன் நாயி இதெல்லாம் நாய்க்காசு தாயத்து மாதிரி ஒண்ணு இதெல்லாம் கட்டுவா. இதெல்லாம் கட்டினா இது குழந்தைக்கு ரக்ஷன்னு சொல்லி சொல்லுவா. இதெல்லாமா பெருமாளுக்கு ரக்ஷை ஆகிறது. அங்கதான் தேசிகன் சாதிக்கிற இந்த குழந்தைக்கு எப்படி பண்ணா, பஞ்சாயுதி மாபரணம் பபந்தோ இந்த தங்கத்தாலே ஆன அர்ணால பஞ்சாயுதத்தையும் ஆபரணமாக கட்டினாலாம். அந்த சங்கம் சக்கரம் என்றெல்லாம் சொல்லக்கூடிய சார்கம் சாப்பம் கதை என்று சொல்லக்கூடிய 5 ஆயுதங்களையும் எம்பெருமானுக்கு அந்த கண்ணனுக்கு ரக்ஷையாக கட்டினார்கள் என்று சொல்ற. நாமளும் நம்ம குழந்தைக்கு பஞ்சாயுதத்தையே கூட பண்ணி தங்கத்தால பண்ணி அந்த அருணா கயிறுல இந்த பஞ்சாயுதத்தை நாய்க்காசு இதெல்லாம் கட்டுறது காட்டில இது பஞ்சாயுதத்தை கட்டினா இன்னும் ரக்ஷை ரொம்ப விசேஷமாக இருந்துட்டு இருக்கும். இப்படி பஞ்சாயுதத்தால் அந்த குழந்தைகளுக்கு கட்டினா அந்த ஆபரணம் அந்த பெருமாள் திருமேனி பட்ட உடனே இன்னும் பிரகாசமாயிட்டு என்று சொல்ற. ரம்யாணி ரத்னானி ரதங்க பாணே ஆகல்பதாம் நுணமவாப்னுவந்தி ததங்க சம்ஸ்பர்ஷரசாத்ரகாமம் ரோமஞ்சிதன்யம் சுகணைரபூவன். இந்த ஆபரணங்கள் எல்லாமே கூட அதுக்கெல்லாம் கூட அபிமானி தேவதை உண்டு. அந்த அபிமானி தேவதை அது அபிமானி தேவதா விஷயமா சொல்லலாம். இப்ப இந்த ஆபரண ரத்னம்னு சொன்னாலே அதுக்கு பிரகாசம்னு தான் அர்த்தம். அந்த பிரகாசத்தோட தான் இருந்துருக்கு. பெருமாளா நிலைமைக்கு சாமலனாக எழுந்தருள் இருந்துருக்கு. அந்த எம்பெருமானுக்கு ஏற்றதாக இருந்திருக்கக்கூடிய பிரகாசிக்கக்கூடிய ரத்னங்கள்லாம் பார்த்து இந்த ரத்னங்களால ஆபரணங்கள்லாம் அந்த பெருமாளுக்கு கண்ணனுக்கு அதை வந்து பண்ற அணிவிக்கிறாளாம். அந்த ஆபரணத்துல இருக்கிற இப்ப பஞ்சாயுதம் பண்றன்னா பஞ்சாயுதத்தை வந்து அது ரத்னத்தாலையும் அந்த தங்கத்துல ரத்னம் பொதிச்சு அந்த பஞ்சாயுதம் எல்லாம் பண்ணிருக்கு. இந்த ஆபரணத்தை பார்த்த உடனே ஆபரணத்துல இருக்கக்கூடிய பிரகாசம் இருக்க அந்த பெருமாள் திருமேனி பட்ட உடனே இன்னும் பிரகாசம் அதிகமாயிட்டான். ததங்க சம்ஸ்பர்ஷ ரசாத்து பிரகாமம் ரோமாஞ்சிதானி அம்சுகணைகி அபூவன். பெருமாளுடைய திருமேனி சம்பந்தம் பட்டவுடனே ரோமாஞ்சம் ஏற்பட்டுதான் அந்த ஆபரணங்களுக்கெல்லாம். ரோமாஞ்சம்ன்றது என்னன்னா அந்த சரீரத்துல இருக்கிற முடியெல்லாம் அப்படியே அப்படியே மயிர்கூச்செறியுதுன்னு சொல்லி சொல்லுவா. அந்த மாதிரி ஆயிட்டு ரோமாஞ்சமானது பெருமாளுடைய திருமேனி. அந்த திருமேனி சம்பந்தம்ன்றது ரொம்ப ரொம்ப நிரதிசயமாக இருந்திருக்கிற ஒரு சுகாவமாக இருக்கு. ஒரு சந்தோஷம் ஏற்படுறது. அந்த சந்தோஷத்தினால ஏற்பட்ட உடனே அது பார்த்தோம்னா ரோமாஞ்சம் ஏற்படுறது. இப்படி பெருமாள் திருமேனியில் நாம் சேர்றோமா அப்படின்னுட்டு ஒரு ரோமான்சம் ஏற்படுறது. ஒரு சமயத்துல அடையாளத்தூர் நடந்த ஒரு நிகழ்ச்சி, ஏதோ ஒரு சமயத்துல சுவாமி திருமேனி கொஞ்சம் அசக்தரா எழுந்தொழி இருந்த ஒரு சன்னிவேசம். அவர் திருமேனிய தொட்டு அவரை பிடிச்சுண்டு அழிச்சுட்டு போற மாதிரி, கையை பிடிச்சுட்டு அழிச்சுட்டு போற மாதிரி ஒரு சன்னிவேசம். அதுதான் முதல் வாட்டி. அதுக்கு முன்ன வரைக்கும் துரையில் துரையில் தான் செய்யுமே தவிர சுவாமி திருமேனியை தொடர்றதுன்றது அந்த மாதிரி ஒரு நிலையே கிடையவே கிடையாது, யாருக்கும் வராது, கிடைக்காதது. அப்படி கையை சுவாமி பிடிச்ச, அதை பிடிச்சுட்ட உடனே அப்படியே நமக்கு எங்கேயோ என்னமோ இது வர மாதிரி ஒரு உணர்ச்சி விசேஷம். அந்த ஸ்பர்ஷம் அதுவே நமக்கு ஒரு உணர்ச்சியை ஏற்படுத்துறது. அந்த மாதிரி பெருமாளுடைய திருமேனியினுடைய ஸ்பர்ஷம் பட்ட உடனே இந்த ஆபரணங்களுக்கெல்லாம் ரத்னங்களுக்கெல்லாம் ரோமாஞ்சம் ஏற்பட்டுதான். அதனால இன்னும் பிரகாசம் அதிகமா போயிட்டு, இப்படி பிரகாசத்தோட கூட கண்ணன் எழுந்தருள் இருக்க என்று சொன்னார். இந்த கண்ணனுடைய வைபவத்தை இன்னும் விசேஷமா கேட்கணும்னு பரீட்சித்து மகாராஜாவுக்கு ஆசை. அவர் சுக்கரத்தை பார்த்து சொல்ற, ஏன ஏனாவதாரேண பகவான் ஹரிரீஸ்வரஹ கரோதி கர்ணரம்யாணி மனோஜ்ஞானி சன பிரபோ. பெருமாள் என்னென்ன அவதாரம் எடுத்துட்டு என்னென்ன கிரீடகளை பண்ணாலும், எப்படிப்பட்ட சேஷ்டிதங்களாக இருந்தாலும் அவை எல்லாமே மனசுக்கு சந்தோஷத்தை கொடுக்கக்கூடியவைதான். அதுல ஒன்றும் சந்தேகமே இல்லை. எல்லாமே நமக்கு சந்தோஷத்தை கொடுக்கக்கூடியதுதான். பக்திர்ஹரேஷு சக்கியம் ததேவஹாரம் வத மன்யசே தேதே. ஆனா அந்த கிருஷ்ணாவதாரத்துல, அதுலயும் பால கிருஷ்ணனாக கண்ணன் பண்ண சேஷ்டிதங்களை கேட்டோம்னாக்கா அதுக்கு ஒரு தனி இடம் இருந்துருக்கு. பெருமாள் மீதி அவதாரங்கள்ல பண்ணினதை காட்டிலும் இது கிருஷ்ணாவதார சேஷ்டிதங்கள்லாம் பார்த்து யார் கேட்கிறாளோ அவளுக்கு என்ன ஆறுது, என்ன மனோக்லானிகி, மனசுல இருக்கக்கூடிய சிரமங்கள் எல்லாம் போயிடுறது. புத்தியில இருக்கக்கூடிய ஒரு அஸ்வஸ்தமான ஒரு தன்மை போயிடுறதுதான். அந்த கிருஷ்ணனுடைய கதைகள், பாலகிருஷ்ணனுடைய சேஷிதங்களை கேட்ட மாத்திரத்தினால வருது. அசிரேன சத்வம் அந்த கரணஞ்ச சுத்தி, அந்த சத்வகுண பூர்த்தியோடு இருக்கக்கூடியதாக ஆயிடுறதான் அந்த கரணங்கள். அந்த பெருமாளிடத்துல ஒரு ரத்திகி அனுராகம் ஏற்படுறது. பெருமாளிட மாத்திரமில்ல, பக்திர்ஹரேஷு சக்கியம் பாகவதாரிடத்துல, பகவத் பக்தாரிடத்துல ஒரு தோழமை ஏற்படுறது. அப்பேற்பட்ட அந்த கண்ணனுடைய பால சேஷ்டிதங்களை, பால கிருஷ்ணனாக எழுந்தருள் இருந்த அந்த எம்பெருமானுடைய சேஷ்டிதங்களை எனக்கு நீ சொல்லணும்னு அந்த பரீட்சித்து மகாராஜா சுகர கேட்கிறாராம். அதான்யதபி கிருஷ்ணஸ்ய லோகாச்சரிதமத்புதம் மனுஷம் லோகமாசாத்ய தஜ்ஜாதி மனோரந்ததாம். அதுல பெருமாளுடைய என்ன இத்தனை நாளும் இத்தனை அவதாரங்களுடைய விரத்தாந்தங்கள் முழுக்க சுகர் சொல்றார். அது மொத்தத்தையும் கேட்டு இருக்கார். அது கேட்க கேட்க அவருக்கு பசி தாகம் இல்லாத அவர் மொத்தத்தையும் இதையே கேட்டு இருக்கார். அதனால பெரிய சந்தோஷம்தான் ஏற்படுறது. ஆனாலும் கூட அந்த கிருஷ்ணாவதாரத்தை சொல்லச்சே ஏற்படுற சந்தோஷம் இருந்துருக்க, இவ்வளவு நாள் ஏற்பட்ட சந்தோஷத்தை காட்டிலும் எத்தனையோ மடங்கு சிறந்ததாக இருந்துருக்குன்றதுதான் இந்த இடத்துல சொல்ற. மானுஷம் லோகமாசாத்திய தஜாதி மனுரந்ததா அப்படின்னு, அந்த மனுஷனாக பிறந்து தன்னுடைய சௌசீல்ய சுவாவத்தினால, சௌசீல்யத்தினால எல்லாரோடையும் அவர் அத்தியுத்கிருஷ்டமான ஒரு ஸ்தலத்துல இருந்தவராக இருந்தாலும் கூட निरंद्रेण नीति सह निरंद्रेण संश्लेषम अंद गोपरगलोडम गोपियरगलोडयम तनक्कु तान उयर्ंदवन्रता कांबिच्चिकामल पण्र ओरु आश्चर्यमान ओरु सन्निवेशम इरुक्कु अंद कृष्णावतार சேஷ்டிதங்கள சொல்லணும்னே அத நான் கேட்கணும்னு அவர் பாரித்தாராம் அப்போ மறுபடியும் சொல்ல ஆரம்பிக்கிறார் சுக कदाचिद उत्थानिक कौतुकाप्लवे जन्मक्षयोगे समवेत योषिताम् वादित्रंगीत द्विज मंत्रवाचनैः चकार सूनोः अभिषेचनं सती नंदस्य पत्नी कृतमज्जनादिकं विप्रेकृत स्वस्ययनं सुपूजितैः अन्नहदिवासस्रगभीष्टधेनुभिः संजात निद्राक्षमशीषयच्छनैः कदाचित् औत्थानिक कौतुकाप्लवे कुछ वरसे ओव्वोन्नुक्कु कार्यम पण्णुवा कुझे मुखम पार्त्तु सिरिक्किरदुन्றது ஒரு சன்னிவேஷம் தவழும் அந்த தவழும் வாசப்படி தாண்டிடுதுன்னாக்க அந்த தவழ்ந்து போய் மாறால இழுக்கும் அப்புறமா தவழ்ந்து தவழ்ந்து போய் வாசப்படி தாண்டிடுதுன்னாக்க அதுக்கு ஒரு திருஷ்டி சித்தி போட்டு அதுக்கு ஒண்ணு பண்ணுவா அந்த குழந்தைக்கு ஒவ்வொரு காரியத்துல ஒவ்வொன்னு இந்த உள்ளுல இருந்து இன்னொரு உள்ளுக்கு குழந்தையை கொண்டு விடுறதா இருந்தாலும் சரி இல்லை இத்தனை நாள் ஒரு ஆத்துல இருப்பா இன்னொரு ஆத்துக்கு அந்த குழந்தையை கொண்டு விட்டாக்க அதுக்காக ஒரு விசேஷமான ஒரு ஒரு இதெல்லாம் பண்ணி அந்த ஒரு விழாவாக எடுத்து பண்றதெல்லாம் வழக்கம் கிராமத்துல பண்ணுவா இதெல்லாம் அந்த மாதிரி இந்த குழந்தைக்கு ஔத்தானிக கௌதுகாப்ளவேன்னு சொல்ற ஔத்தானிகம்னா இந்த இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு அந்த குழந்தையை கொண்டு விடுறது அந்த உத்தானம் பண்றது இந்த உத்தானம் பண்றதுக்காக பண்ற ஒரு சன்னிவேஷத்துல இந்த குழந்தைய எல்லாரும் சேர்ந்து அதுக்கு அந்த மாதிரி பண்ணச்சே அந்த நல்ல நாள்ல என்ன பண்ணுவாங்கன்னா குழந்தைய குளிப்பாட்டுவா குழந்தைய குளிப்பாட்டி அதுக்கு எல்லாம் இதெல்லாம் பண்ணி சந்தோஷமா பண்ணி அதுக்கு ஆகாரம் கொடுத்து எல்லாம் பண்ணுவா பத்து நாளும் கடந்த இரண்டாம் நாள் எத்திசையும் சயமரங்கோடித்து மத்த மகமலை தங்கியமைந்தனை உத்தானம் செய்து உகந்தனர் ஆயரே உத்தானம் செய்து உகந்தனர் ஆயரேன்னு பெரியாழ்வார் சாதிக்கிறார் பத்து நாளும் கடந்து இரண்டாவது நாள் பன்னெண்டாவது நாள் இது அறையிலேருந்து இன்னொரு அறையில கொண்டு விடுறது அந்த குழந்தை இனிமே அந்த அறைக்கு போகாது இந்த அறையில இங்க வெளியில இருந்து கூடத்துல இருந்து குழந்தை இருக்கும் அது இப்படி சொல்ற ஆனா இந்த இடத்துல பார்த்தோம்னாக்க பாகவதத்துல சொல்லச்சு ஜன்மக்ஷ யோகே சமவேத யோஷிதாம்னு சொல்ற பெருமாள் அவதாரம் பண்ண நட்சத்திரத்தினுடைய ஒரு சம்பந்தம் வருது ஒரு ரோகிணியில இந்த தேவகிக்கு குழந்தையாக அவதாரம் பண்ண அப்ப இன்னொரு ரோகிணி வந்துட்டு 28வது நாள் ரெண்டாவது ரோகிணின்னு அர்த்தம் அப்ப இன்னொரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துல குழந்தையை கொண்டு விடுறாங்க எப்படியோ இருக்கட்டும் உத்தானம்ன்றது ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு அந்த குழந்தையை கொண்டு விட்டு இனிமே அந்த இடத்துல இருக்கக்கூடிய ஒரு நிகழ்ச்சி அந்த நிகழ்ச்சிக்காக ஒரு விசேஷமாக எல்லாம் திருவிழா கோலமாக இருந்துருக்கான் எங்க பார்த்தாலும் வாதித்ரங்கி தத்விஜ மந்திர வாசனைஹி சகார சூனோர் அபிஷேசனம் சதி இந்த குழந்தைக்கு அந்த குளிப்பாட்டி விட்டாலாம் அதுதான் முக்கியமான ஒரு விஷயம் அந்த குழந்தைய குளிப்பாட்டுறதுன்றது இருக்க அது சாதாரண விஷயம் இல்லை அது ரொம்ப ரொம்ப சிரமமான ஒரு விஷயம் அந்த குழந்தைய குளிப்பாட்டி விட்டான் அந்த குழந்தைய குளிப்பாட்டத்தை என்ன பண்றான் அப்படின்னா அது ஒத்தரா பண்ற காரியம் இல்லை ஒருத்தர் ஜலம் சேர்ப்பான் ஒருத்தர் காலில் குழந்தைய விட்டுப்பான் இன்னொருத்தர் இது பண்ணுவான் அந்த மாதிரி பண்ணி ஏகமா அதுக்கு ஒரு நிறைய ஒரு ப்ராசஸ் இப்போ எல்லாரும் சேர்ந்து அவ எல்லாருக்கும் மங்களம் சொல்றாளாம் ஸ்ரீராமா ஜெய ஜெயான்னு சொல்லி அந்த குழந்தைக்கு கண்ணனுக்கு அந்த குளிப்பாட்டி விடுறாளாம் எல்லாருமா சேர்ந்து அதுக்கெல்லாம் ஒரு பாட்டெல்லாம் இருந்துட்டு இருக்கு குளிப்பாட்டுறதுக்கெல்லாம் அப்போ பார்த்தா பிராமணாலாம் கூட்டு இது சாதாரண குழந்தையா இருந்தா இதோட இருக்கும் நந்தகோபருடைய குழந்தையாச்சு பிராமணாலாம் கூட்டு சசிவாச்சனம் சொல்ல சொல்லி சொல்ற இப்படி சசிவாச்சனம் எல்லாம் சொல்லிண்டு எல்லாம் அந்த குழந்தைய நல்லா குளிப்பாட்டிட்டு அந்த குழந்தைய கொண்டு போய் அங்க பக்கத்துல இந்த ஊர்ல இருந்து இன்னொரு ஊர்ல இருந்தாக்கா அவனுக்கு இருக்கிற இடம்லாம் ஒரே இடம் தான், வேற என்ன எல்லாம் வந்து எங்க பார்த்தாலும் வண்டி மாடு அதெல்லாம் தான் இருந்துட்டு இருக்கும். அது பெருசா ஒரு வண்டி ஒண்ணு இருக்கு, ஆத்துள்ளேயே இது குழந்தை இருந்துட்டு இருக்கு, இது கொஞ்சம் வெளில இருக்கட்டும் நல்ல காத்தாடமா இருக்கட்டும்னு சொல்லிட்டு இந்த குழந்தைய ஒரு வண்டி ஒண்ணு விட்டுருக்குது. அந்த வண்டி மேல பார்த்தோம்னா நிறைய பாத்திரங்கள் இதெல்லாம் பாண்டங்கள்லாம் வச்சிருக்கான். அந்த வண்டி கீழே இருந்துருக்கு, அந்த கீழே பார்த்தோம்னா நயலா இருக்கு, காத்தோட்டமா இருந்துருக்கு. அந்த குழந்தைய கொண்டு போய் அங்க விட்டுட்டானா. அங்க விட்ட பிற்பாடு கிருதமஜ்ஜனாதிக்கம் விப்ரைஸ்கிருத ஸ்வசேனம் சுபூஜிதைஹி அன்னாதிவாத ஸ்ரகபீஷ்டதேனுபி சஞ்சாத நித்ராட்சம் அசீஷயச்சனைஹின்னு குழந்தைக்கு நல்லா குளிப்பாட்டி விட்டுட்டோம்னா சரி. அந்த குளிப்பாட்டினோடனே அதுக்கு தூக்கம் வந்துடும் குழந்தைக்கு. இது அந்த மாதிரி இந்த கண்ணனுக்கும் நல்லா குளிப்பாட்டின உடனே இதுக்கு தூக்கம் வந்துட்டான். தூக்கம் வந்த குழந்தைய கண்ணனை கொண்டு போய் ஒரு வண்டி மாட்டு வண்டி அது வண்டியின் கீழே கொண்டு விட்டுட்டாலாம் இந்த குழந்தைய. இவ எல்லாரும் பார்த்தா இவ பெரிய காரியத்துல இருந்துருக்கா. இவளுக்கு இந்த இத்தனை பேரும் கூட்டிருக்காள, கூட்டிருக்கிறவாளுக்கெல்லாம் சாதம் பண்ணணும், தள்ளி பண்ணணும், இவாளுக்கு என்னென்ன எப்படி எப்படி எல்லாம் உச்சாரம் பண்ணணும், உபச்சாரம் பண்ணணும், இவாளுக்கு வெத்தலை பாக்கு கொடுக்கணும், வந்த வாழ்க்கெல்லாம் இப்படி அந்த காரியத்துல ரொம்ப ரொம்ப மும்முரமா இருந்துட்டாளாம். பர்யங்கிகாயாம் பிரருதன் குமாரஹாம் சிக்ஷேபதுங்கம் சகடம் பதாப்யாம் காடாபிகாதேன கிரீந்திரசாரம். இவ எல்லாரும் யாரும் குழந்தைய பத்தி கவனிக்கவே இல்லை. நடக்கிற விழா குழந்தைக்காக, ஆனா குழந்தைய குளிப்பாட்டி கொண்டு போய் மாட்டு வண்டியின் கீழே வாசல்ல விட்டாய் போச்சு. இவ யாரை பத்தி இதை பத்தி வந்திருக்கவாள்லாம் விசாரிச்சுட்டு இருக்கா. நீ பால் சாப்பிட்றியா, நீ தயிர் சாப்பிடு, இது சாப்பிட்றியான்னு ஒவ்வொன்னா சாப்பிட்றது, சாப்பாடு சாப்பிட்றியான்னு எல்லாம் கேட்டுட்டு இவாளை உபச்சாரம் பண்றதும் மேல வரப்போறதுக்கு ததே ரசனைக்கு உண்டான சலுகை பண்றதுமா இப்படி எல்லாரும் சம்பவமா இருந்துட்டாலாம். औत्थानि कौत्सुक्य मना मनस्विनी समागतान् पूजयति व्रजोकदाम्. குழந்தை கொஞ்ச நாள் தூங்குறதுன்னு விட்டுட்டா, கொஞ்ச நாளைக்கு குழந்தைக்கு பசிக்காதான்னா எவ்வளவு தூங்குறதோ தூங்க தூங்க குழந்தைக்கு எல்லாம் பசி வரும். முன்னத்துக்கு ஒரு ஜீர்ணக்கறி சின்ன குழந்தைகளுக்கெல்லாம் தூங்குறதே அது சாப்பிட்ற ஆகாரத்துக்கு ஜீர்ணமாகறதுக்கு அது தூங்குறதே ஒரு வழி. இது கை காலை உதச்சிக்கிறது இருக்க அது ஒரு வியாயாமம், ஜீர்ணத்தை உண்டு பண்ணும். அந்த மாதிரி இது குழந்தை கொஞ்ச நாள் தூங்கின உடனே அது எல்லாம் மறுபடியும் குழந்தைக்கு பசி வந்துடுது. அந்த பசியின் வந்துன்னா குழந்தை அழகுது. நைவா திருணோத்மை ருதிகம் சுதஸ்ய சாருதன் ஸ்தனார்த்தி ருதம் ஸ்தனார்த்தி சரணா உதட்சிபதி. அந்த குழந்தைக்கு பசி வந்துட்டோம்னா இந்த கை காலெல்லாம் உதச்சிக்கும். அது இது பசியா இருக்கு, யாரும் ஒன்றும் பார்க்கல, பிஞ்சு குழந்தை காலை உதச்சிக்கிறது, இது ஒன்றும் யாரும் கவனிக்கல. இவ காதலியே வேலை இவ பாட்டுக்கு எங்கேயோ இருந்துட்டு இருக்கா. அதஸ்தயானஸ்ய சிசோஹோ அனர்பக பிரவாளம் மிருதங்கி ஹதம் வியவர்த்தத. இது இப்படி இப்படி அந்த குழந்தைக்கு பக்கத்துல விட்டுருக்கோம் இல்லையோ, விட்டச்சே இந்த காலு போய் அந்த குழந்தையினுடைய காலு அங்க விட்டுருக்கிற வண்டி மேல போய் இடிச்சுதான். அந்த இடிச்சத ஒண்ணு வித்வஸ்தனாரசகுப்பியபாஜனம் வியத்தியஸ்தக்ராட்ச விபின்ன கூபரம். இது போய் விழுந்துதான் பாருங்க. அது கால் பட்ட உடனே அந்த ஏற்கால் அப்படியே உடஞ்சி உழிஞ்சு போட்டான். அது மேலையா நிறைய நிறைய வச்சு வச்சிருக்கா, நிறைய பாத்திரங்கள்லாம் மண் பாத்திரம் தான். அப்ப என்ன பெரிய இந்த பாத்திரமா வச்சுட்டு இருக்கேன்னா அந்த மண் பாத்திரம் எல்லாம் இருக்கான். அந்த மண் பாத்திரம் மொத்தம் பார்த்தோம்னாக்கா கீழே விழுந்துடுத்து, கட்ட மரத்துல இருந்து அந்த வண்டியில இருந்து கீழே விழுந்துடுத்து. விழுந்தா அந்த பாத்திரத்துல இருக்கிற எல்லா பதார்த்தங்களும் கீழே சதறி கிடக்கிறது, மண் பாத்திரம் எல்லாம் உடஞ்சி போயிட்டான். ததோ பவத்ரணநியுக்த பாலகம் பிரபீதி சங்கிரந்தன சங்குலாரவைஹி விமிஸ்ரமஸ்ரஹ விபவத் சமீபதஹம் பரஸ்புட தாரு சடச்சடாரமஹம். பெரியவள்லாம் என்ன பண்ணுவா, இந்த குழந்தைய கொஞ்சம் வெளியில கொண்டு விடுவா கூட்டாக்க சின்ன பசங்களை பார்த்து நீ குழந்தைய பார்த்துக்கோ நான் போய் காரியத்தை பார்த்துட்டு வரேன் அது வரைக்கும் நீ குழந்தை பார்த்துக்கோ குழந்தை அழுதாக்கா சொல்லு அப்படின்னுவா இந்த குழந்தைய பார்க்கறதுக்கோசரம் சில சின்ன பாலக்காடெல்லாம் இருந்ததாக்கா இந்த குழந்தையெல்லாம் இப்போ இந்த குழந்தை இப்போதான் அழ ஆரம்பிச்ச உடனே சரி இன்னும் கொஞ்சம் அழுதுன்னா அதிகமா அழுதுன்னாக்கா நாம போய் அவள்னு சொல்லுவோம் நாமளே விளையாட்டு காமிச்சோம்னாக்கா அது அழுக நிற்குமோ என்னமோ நான் சிந்தை இந்த குழந்தையே இந்த சின்ன பசங்கள்லாம் பார்த்துட்டு இருக்கேன் இந்த பார்த்துட்டே இருக்கட்டே என்ன எடுத்தோம்னாக்கா சடன்னு அந்த அந்த வண்டி மர வண்டி தானே அது அந்த வண்டி மொத்தம் உடைஞ்சு விழுந்துட்டோம் பார்த்த உடனே எல்லாருக்கும் ஒரு சம்பரமும் ஒரே பரபரப்பு அந்த பரபரப்புற எல்லாரும் உள்ளேந்து ஓடி வரானா அந்த பெரிய சப்தம் வேற கேட்டது அது திருஷ்வா யசோதா பிரமுகா வஜஸ்திரியா அவதானிகே கர்மணிஜா சபாகதா நந்தாதயாச்சாத்புத தர்சனா குலாஹ கதம் ஸ்வயம் வை சகடம் விபரியகாதி பார்த்தா இது நன்னா தானே இருந்துருக்கு இது கொடநாட்டின் விழத்துக்கெல்லாம் ஒன்றும் பிரசக்தியே இல்லையே இது எப்படி இந்த வண்டி விழுந்ததுன்னு தெரியலையேன்னுட்டு நந்தாதிகள்லாம் நந்தன் முதலானவர்கள் எல்லாருமே அவெல்லாம் பார்க்கறானா இது என்னாச்சோ அப்படின்னு சொல்றானா இல்ல தானா எப்படி வண்டி போய் உடஞ்சி விழுந்துரும் அது மேல இருக்கிற பாத்திரம் எல்லாமும் போயிட்டு இந்த பக்கத்துல எதனா பேலன்ஸ் இல்லாத சரியா வைக்காத போயிட்டோமா என்ன பண்ணணும்னு தெரியல எதனால வண்டி விழுந்ததுன்னு தெரியல கீழே பார்த்தா அந்த குழந்தை தம்பாட்டுக்கு விளையாடிட்டு இருக்கான் அதுக்கு இதி ப்ருவந்தோதி விஷாத மோகிதாக ஜனா சமுந்தாத்து பரிவவ்ருஹு ஆர்த்தவத்துன்னு ஒரு பெரிய ஆபத்து இந்த குழந்தை மேல வண்டி விழுந்ததுன்னா என்ன ஆயிட்டு இருக்கோம் இது என்ன இருக்கும்னு தெரியல அப்ப பார்த்தாக்க எல்லாரும் சூழ்ந்துட்டானா சசாயிதா க்ஷமவிதா ஜனன்யா பரியங்கிகாயம் பிரருதன் குமாரஹ சிசேப துங்கம் சகடம் பதாப்யாம் கடாபிகாதேன கிரீந்திரசாரம் அந்த பெருமாளுடைய திருவடி எப்படி இருந்துருக்குன்னா மலை மாதிரி இருந்துருக்கான் சிசேப துங்கம் சகடம் அந்த பெரிய வண்டி சாதாரண வண்டியில் அதை உதச்சி தள்ளினார் அப்படின்னு அர்த்தம் அந்த துங்கம்னா உயர்ந்தது மிக பெருசது மிக வசதியானது இப்படிலாம் அர்த்தம் அதுக்கு அது காலை அப்படி தூக்கி ஆட்டினதுனாலதான் அந்த கண்ணனுடைய திருவடி பட்டது திருவடி பட்ட உடனே அப்படியே இதுவும் வந்தது அப்படின்னா இதுல பத்யாம் காடாபிகாதேன அந்த திருவடியினுடைய வேகமான உதைக்கிறதுனாலதான் இது மொத்தம் விழுந்தது அப்படின்னு சொன்னாராம் இங்க பக்கத்துல இருக்கிறவாளை பார்த்து கேட்கிறாளாம் என்னடா என்ன ஆச்சுடா வந்து எப்படி இந்த வண்டி விழுந்தது இப்படி வண்டி எப்படி முறிஞ்சு விழுந்தது என்ன ஆச்சுன்னு கேட்கிறாளாம் ததோச்சு அவ்வியக்த மதின்னு கோபான் கோபீஷ்ட பாலகாக ரததா அனேன பாதையின சித்தம் ஏதன் அசம்சயா இல்ல அழுதுண்டே இந்த குழந்தை காலால எட்டி உதச்சுது அப்பதான் துபீர்னு விழுந்துட்டு அப்படின்னு சொன்னான் அங்கதான் சொல்றார் பட்டதிரி சொல்றார் ஆச்சரியமா ரெண்டு ஸ்லோகம் கப்கோனு கௌஹுதஸ்குத ஏஷம் விஸ்மயஹ விசங்கடம் யச்சகடம் விபாதிதம் நகாரணம் கிஞ்சிதிஹேதிதே ஸ்திதாஹ ஸ்வநாஹசிகா தப்தகராஸ்வதீட்சகாஹ அப்படியே அதாவது இந்த கவிகள் உடைய ஒரு அனுபவம் கவிகள்னு சொல்றதை காட்டிலும் இவ பட்டத்திரி எல்லாம் கண்ணனுடைய அனுபவம்னு அவளை சுவாமி தேசிகனும் பட்டத்திரி இவெல்லாம் அந்த பகவத் அனுபவத்துல ரொம்ப ரொம்ப திளைத்தவர்கள் அது அப்படியே லோக்கத்துல இருக்கிற மாதிரி அப்படியே கொண்டு வரணும் இது பார்த்தா இது குழந்தை இருக்கு பெரிய சகடம் உடைஞ்சு விழுந்திருக்கு இது எதுவா இருக்கும் என்னன்னு தெரியலன்னுட்டு நாசிகா தத்த கராஸ்வதீட்சகாக இந்த மூக்கு மேல விரல் வச்சுக்கிறதுன்னு ஆச்சரியமான ஒரு விஷயம் வந்ததுன்னாக்கா மூக்குல விரல் வச்சிருந்து பாக்குறது நாசிகா தத்த கராகன்னு மூக்குல விரல் வச்சிருந்து எல்லாரும் பாக்குறாளாம் இது எப்படி ஆச்சு எப்படி போச்சு கஸ்கோன்னு கௌதஸ்குதா இது என்ன उठाची इव्वे वंडिया सामान्य विषय आची कारणमु इत वी उड़यतुला ना दानी आचलिए अब मूक मेल वरल वो आश्चर्यपट अगर कुंदा अ पातकोन अ कुछ कुमारकस्य पयोधरार्थिनः प्ररोदने लोलपदम्बुजाहतम् मया मया दृष्टमनोः विपर्यगाति इतिशते पालक बालका जगुहु இந்த குழந்தையை பாத்துக்கிறதுக்காக அங்க உட்கார்ந்து வச்சிருந்த இன்னும் சில பாலகர்கள் அவளா சொன்னா நான் பார்த்தேன் இந்த குழந்தைக்கு பசி வந்ததுனால காலை எட்டி உதைச்சிட்டு இப்படி நகர்ந்துட்டே போச்சு இந்த கால் பட்ட உடனே அந்த வண்டி அப்படியே மடமடன்னு சாஞ்சு போயிடுச்சு நான் பார்த்தேன் அப்படின்னு சொன்னானா இது எல்லாரும் கேட்ட உடனே இது ஒரு குழந்தைக்கு ஒரு பெரிய ஆபத்துல இருந்து இந்த குழந்தை நல்லபடியா வந்திருக்கு இது கேட்ட உடனே அப்ரமேயம் பலந்தस्य பாலகस्य நவைவிது இந்த கண்ணனுடைய பலத்தை அவர்கள்லாம் தெரிஞ்சிக்கல அவருடைய பலம் யாராலையும் அளவணும்னாது அப்ப பார்த்தா குழந்தை அழுதுண்டே இருக்குது பசி வேற வந்துருச்சு இப்போ இந்த பசி வந்த உடனே அந்த குழந்தைய எடுத்துட்டு யசோதா பிராட்டி அதுக்கு பால் போட்டு எல்லாம் பண்றாளாம் சரி இதுக்கு எதனா ஒரு கிரகம் சங்கர் வந்துட்டான் இது என்னடா இது பஞ்சாயத்துலாம் கட்டியிருக்கோம் இப்படியும் எதனா இந்த குழந்தைக்கு எதனா வந்துட்டா என்ன தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் இந்த குழந்தைக்கு திருஷ்டி சக்தி போட்டு இதுக்கு என்னாச்சோ என்னமோன்னு சொல்லி எல்லாம் பண்ணாலும் அங்க இருக்கிற பிராமணெல்லாம் கூட்டு இந்த குழந்தைக்கு ஆசீர்வாதம் சொல்லுங்கோ எல்லாத்த காட்டிலும் பெரிய ஒரு விசேஷம் என்னன்னு கேட்டோம்னா பிராமணருடைய ஆசீர்வாதம் தான் அந்த பிராமணருடைய ஆசீர்வாதம் இருந்ததுன்னாக்க நமக்கு சகல க்ஷேமமும் உண்டாகும்னு பரசத்தம் சொல்றார் பல இடங்கள்ல மகர்ஷி சொல்றார் இந்த இடத்துல ஒரு வார்த்தை சொல்றார் இது எல்லாரும் நாம அவசியம் கவனிக்க வேண்டியது ஏ அசூயாந்ததம்பேர்ஷா அஹிம்சாமான விவர்திதாம் நதேஷாம் சத்யசீலானாம் ஆசிஷோ விபலாஹ் கிருதாஹாம் எப்பேற்பட்ட பாகவதர்கள்லாம் பெருமாளோட பக்தியோடு கூட அசூய இல்லாமல் பொய் சொல்றதுன்றது இல்லாமல் டம்பத்துக்காக காரியம் பண்ணாமல் இன்னொருத்தரிடத்துல பொறாமை இல்லாமல் அஹிம்சைய பின்பற்றிக் கொண்டு ஹிம்சை பிறரை துன்புறுத்தாமல் தான் தான் ஒரு அகங்காரத்தோட இல்லாமல் இருந்து கொண்டு சத்திய வாக்கு எப்பவும் சத்தியமான வார்த்தைகளையே சொல்லின்றிருக்கவாளாக யார் இருந்திருக்காளோ அப்பேற்பட்ட மகான்களுடைய ஆசீர்வாதம் எந்த ஒரு சமயத்திலையும் வீணாக போறதில்லை நேஷாம் சத்தியசீலானாம் ஆசிஷோ விபலாஹ்கிருதாஹா இப்படிப்பட்ட மகான் அங்க இருக்கிற பிராமணோத்தமர்கள் பாகவதோத்தமர்களை கூட்டு இந்த குழந்தையை நீங்க ஆசீர்வாதம் பண்ணோம்னு அங்க யசோதா பிராட்டி முதலானவர்கள்லாம் கேட்கிறாளாம் எல்லாரும் ஆசீர்வாதம் பண்றாளாம் அதுக்கான பிற்பாடு இது பாலகமான சாமர்ஜ்யஜர் உபாகிருதைஹி ஜலைஹி பவித்தௌஷதிபிஹி அபிஷிச்ச த்விஜோத்தமைஹின்னு இது மந்திரங்கள்லாம் சொல்லி இந்த ஜலத்தை ஜபிச்சு அந்த தீர்த்தம் ரிக்வேதம் சாம மந்திரங்களால சொல்லி ஜபிச்சு அந்த தீர்த்தத்தால பிரோக்ஷணம் பண்றாளாம் அந்த குழந்தைக்கு அது பண்ண உடனே அதுக்கு ஸ்வஸ்திவாசனம் சொன்ன உடனே அப்புறம்தான் இவாளுக்கெல்லாம் ஒரு சாந்தி ஏற்படுறதான் இதெல்லாம் எல்லாமே எல்லா வைத்தியமுமே விசுவாசத்துலதான் இருக்கே தவிர வேற எதுவுமே கிடையாது நினைச்சு பார்த்தோம்னா நான்லாம் சின்ன பையனா இருக்கு நாவல் பாக்கத்துல உடனே எல்லாம் வைத்தியத்துக்கெல்லாம் யாருமே போக மாட்டான் எந்த ஜுரம் வந்தாலும் எல்லாருக்கும் தான் ஜுரம் வரும் எல்லாருக்கும் தான் இது வரும் ரொம்ப ஜுரம் வந்துட்டு குழந்தைக்கு கஷ்டமா இருக்கு அப்படின்னு சொன்னாக்க பக்கத்தாத்துல சுவாமி எழுந்தருள் இருப்பார் அக்னிஹோத்திர சுவாமி அவர்கிட்ட போய் பிரார்த்திப்பா, இந்த குழந்தைக்கு ரொம்ப ஜனமா இருக்கு, என்ன பண்றதுன்னு சொல்ல சகசிரநாமத்தை ஜபிச்சு அந்த தீய சத்தை கொடுத்து அதை புரோஷணம் பண்ணுவேன் குழந்தைக்கு. அந்த குழந்தை ஆக்சின் பண்ணா புரோஷணம் பண்ணுவேன், அந்த தீய சத்தை சாப்பிட சொல்லுவேன், ஜபம் பண்ணு. எல்லாம் விசுவாசம் தானே தவிர வேற ஒண்ணுமே கிடையாது. தானே குழந்தை நாளைக்காத்தான் அடுத்த வேலை பார்த்து போனா அதுவே ஓடி தத்தி தத்தி அவாத்துக்கே ஓடி போயிடும், அந்த சுவாமி காலையே பிடிக்கும். அந்த மாதிரி எல்லாம் ஒரு கால விசேஷத்துல நடந்து நமக்கு விசுவாசம் இல்லை. விசுவாசம் இல்லாததுனாலதான் எதுவுமே நடைபெறல. வசதா விசுவாசம் இருந்ததுன்னாக்க அது அது வரத்தே சரீரே ஜத்தரி பூத்தே வியாதிகிரஸ்தே களைவரே ஔஷதம் ஜாஹ்னவி தோயம் வைத்தியோ நாராயணோ ஹரிகின்னு பெருமாள் தான் வைத்தியராக இருந்துருக்கேன். நாம் சாப்பிட்ற மருந்தெல்லாம் கங்காஜலம் தான் மருந்துன்னு நினைச்சுட்டு நாம சாப்பிட்டோம்னாக்கா கண்டிப்பா எல்லாமே குணமாயிடும். இவாளுக்கெல்லாம் பிராமணாளிடத்துல ஒரு பெரிய விசுவாசம். இப்படிப்பட்ட சத்தியவாக்காக இருந்துருக்கிற பிராமணாளுடைய வார்த்தை எப்பவுமே பொய்யாதல்ல. இவாளுடைய ஆசீர்வாதம் இந்த குழந்தைக்கு வேணும்னு சொல்லிட்டு அவ எல்லாரும் இந்த குழந்தைய பிராமணாளுக்கு ஆசீர்வாதம் பண்ண வச்சு அந்த யசோதா பிராட்டி குழந்தைய அணைச்சிண்டு உள்ள அழைச்சிட்டு போனா என்பதாக சொல்ற. இப்படிப்பட்ட அற்புதமான சகடாசுர வதத்தை நாம இன்னைய தினத்துல பார்த்தோம். இப்படி கிருஷ்ண சேஷிதங்கள் ஒவ்வொன்றும் எவ்வளவோ இருந்துருக்கு. இந்த சகடாசுர வத வர்ணனம்ன்றது இன்னைக்கு பார்க்கச்சு. இது மூலமாக நாம தெரிஞ்சின்ற விஷயம் என்னன்னா, பெருமாளுடைய அனுகிரகம் வேணும் வாஸ்தவம்தான். அது பாகவத அனுகிரக மூலமாக இருந்ததுன்னா இன்னும் விசேஷமாக இருக்கும், பெருமாளுக்கும் முகப்பா இருந்துருக்கும். இப்படி பாகவதாளுடைய அனுகிரகம் எப்பவுமே வீணா போகாது என்பதும் நாம அவசியம் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். இப்படி பாகவதாளுடைய அனுகிரகம் நம்ம எல்லாருக்கும் எப்பவும் இருக்கணும்னு பிரார்த்தனை பண்ணிட்டு உபன்யாசத்தை நிறைவு செய்கிறேன். கவிதாஷ்டிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹ.